Hi friends, welcome to Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்யாண வீட்ல செய்யற கேசரி பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற அளவுகளோட செஞ்சு பாருங்க. சின்ன சின்ன டிப்ஸ் ஆட் பண்றேன். அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு கல்யாண வீட்ல எல்லாம் எப்படி கேசரி சாப்பிடுவீங்களோ அந்த டேஸ்ட்ல இருக்கும். அடுப்புல ஒரு pan வெச்சுக்கலாங்க. pan ஹீட் ஆனதும் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இத கலந்து விட்டுக்கலாம் திராட்சை எல்லாம் நல்லா புஸ் புஸ்னு வந்த பிறகு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வேற பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முந்திரி திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் அதே panல நான் வந்து இதல 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கேன் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரவை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆக கூடாது ஓகேங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அளந்து அதே கப்ல 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம கட்டிகள் இல்லாம நல்லா கலந்துக்கலாம் கட்டிகள் இருந்துச்சுனா அத எல்லாமே உடைச்சி விட்டுடுங்க இதல வந்து நம்ம 1/4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் வாசனை இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதே 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் mix பண்ணிக்கோங்க ரவை நல்லா வெந்து வரட்டும் கூடவே நான் இன்னைக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் yellow கலர் ஆட் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு mix பண்ணி விட்டுக்கோங்க கூடவே நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கறேன் சும்மா கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணா போதும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா நல்லா mix பண்ணிட்டோம் எனக்கு ரவை நல்லா பாயில் ஆயிடுச்சு உங்களுக்கு ரவை பாயில் ஆகல அப்படினா நீங்க ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெச்சா போதும் நல்லா குக்க ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம் 1 கப் ரவைக்கு 1/2 கப் sugar லெவல் வந்து கரெக்டா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு sugar கொஞ்சம் மைல்டா இருந்தா போதும் sugar ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க நீங்க sugar ஆட் பண்ணதும் கொஞ்சம் இலகி வரும் அதனால ஏதும் ப்ராப்ளம் இல்ல நீங்க கலர கலர அது நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துடும் நல்ல கலரி கொடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாம இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாம நல்லா mix பண்ணிக்கோங்க இன்னைக்கு இதல நான் வந்து எசன்ஸ் எதுமே ஆட் பண்ண போறது இல்ல உங்களுக்கு வேணும்னா yellow color food color போடுறீங்க அப்படினா நீங்க pineapple essence ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்க மாதுளை பழம் ஆப்பிள் பைனாப்பிள் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்ன்றத நீங்க கட் பண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிட்டோம் இந்த மாதிரி நல்லா வரணும்ங்க நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சதோ எப்படி இருக்கோ டேஸ்ட் அந்த அதோட தன்மை லாஸ்ட் நீங்க முடிற வரைக்கும் அப்படியே இருக்கும் நீங்க எவ்வளவு நேரம் வெச்சனாலும் இது சாப்பிடலாம் கலந்து விட்டுக்கலாம் ஃபைனலா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதாங்க நம்ம கல்யாண வீட்ல சாப்பிடுற கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேற பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி எல்லாமே இதே அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்ல எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க 5 நிமிஷம் தான் ஆகும்
பாருங்க நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க எந்த அளவுக்கு இலகி இருக்கு பாருங்க டேஸ்ட் அருமையா இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட ஹெல்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் Thanks for watching.